பிரபல தொழில் அதிபராக அனைவராலும் அறியப்பட்டவர் சரவணன் அருள் அவர்கள் அவர் தற்போது கதாநாயகனாக அறிமுகமாயிருக்கும் திரைப்படம் த லெஜன் ஜேடி மற்றும் ஜெரி அவர்களின் இயக்கத்தில் வழியாக இருக்கும் இந்த திரைப்படம் கடந்த ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ரிலீஸ் செய்யப்பட்டிருந்தது இந்த திரைப்படத்தில் பல முக்கிய நட்சத்திரங்கள் நடித்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஹீரோயினாக ஊர்வசி அப்துல்லா அவர்களும் வில்லனாக சுமன் அவர்களும் நடித்திருக்கும் அதே நேரம் இவர்களுடன் விஜயகுமார் பிரபு மயில்சாமி யோகி பாபு விவேக் ரோபோ சங்கர் என பல முக்கிய நட்சத்திரங்கள் நடித்திருக்கின்றார்கள் அது மாத்திரமன்றி காரிஸ் ஜெயராஜ் இசையமைக்க வேல்ராஜ் ஒளிப்பதிவு செய்திருக்கின்றார் இந்த டீமை பார்க்கும் நேரத்தில் மிகப்பெரிய ஒரு டெக்னீஷியன் டீம் ஒன்று இந்த திரைப்படத்தில் பணியாற்றி இருக்கின்றென்று சொல்லி நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குது பல எதிர்பார்ப்புகளுக்கும் பல விமர்சனங்களுக்கும் மத்தியில் வழியாக இருக்கும் இந்த திரைப்படம் ஒரு வாரம் கடந்து வசூலில் சாதித்து கொண்டிருக்குது என்று சொல்லலாம் தமிழில் மாத்திரமல்லாது தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம் போன்ற மொழிகளிலும் டப்பிங் செய்யப்பட்டு ஒரே தடவையில் வெளியிடப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமன்றி உலகம் முழுவதும் உள்ள இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இத்திரைப்படம் திரையிடப்பட்டிருக்கின்றது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது இத்திரைப்படமானது சரவணன் அருள் அவர்களின் முதல் திரைப்படமாக இருந்த போதிலும் இத்திரைப்படத்துக்கான புரமோஷன்கள் ரஜினி பட ரேஞ்சுக்கு இருந்ததாகவும் பேசப்படுகின்றது முக்கிய நடிகர்களின் படத்துக்குத்தான் பெரும்பாலும் அதிகாலையில் நான்கு மணி காட்சியும் காட்சிப்படுத்தப்படும் அந்த பெருமையை தனது முதல் படத்திலேயே தட்டி சென்றிருக்கின்றார் சரவணன் அருள் அவர்கள் அந்த வகையில் சரவணன் அருள் அவர்களின் த லெஜண்ட் திரைப்படமும் அதிகாலை நான்கு மணி காட்சியும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது ஒரு விடயமாகவும் காணப்படுகின்றது இந்த திரைப்படத்தில் இன்னுமொரு முக்கிய பேசும் பொருளாக காணப்படுவது இந்த திரைப்படத்தின் கதாநாயகிக்கு வழங்கப்பட்டிருக்கும் சம்பளம் என்று குறிப்பிடலாம் அதாவது எந்தவொரு கதாநாயகிக்கும் வழங்கப்படாத ஒரு சம்பளம் இந்த திரைப்படத்தின் கதாநாயகி ஊர்வசி ரவுதுல்லா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக பேசப்படுகின்றது அவருக்கு வழங்கப்பட்ட சம்பளமானது இருபது கோடி ரூபா என்று சொல்லப்படுகின்றது சமகால தமிழ் திரையுலகில் டொப் ஹீரோயினாகவும் லேடி சூப்பர் ஸ்டாராகவும் வலம் வரும் நயன்தாரா அவர்களே தற்போது வரையில் பத்து கோடி ரூபா சம்பளம்தான் ஒரு படத்துக்கு வாங்குகின்றார் என்று சொல்லியும் அப்படி இருக்கையில் தமிழில் அறிமுகமான முதல் படத்திலேயே இருபது கோடி ரூபா சம்பளம் வாங்கி கொலிவுட் வட்டாரத்தினையே ஒரு ஆட்டங்காண வைத்திருக்கின்றார் ரவுதுல்லா அவர்கள் என்று சொல்லலாம் இத்திரைப்படத்தில் இன்னும் ஒரு குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்று சொன்னால் இந்த திரைப்படத்தின் கதனாயா நடிப்பதற்கான வாய்ப்பு ஆரம்பத்தில் நயன்தாராக்கே வழங்கப்பட இருந்ததாகவும் இருந்தாலும் அதற்கு நயன்தாரா இணங்காதது போக அந்த வாய்ப்பு ரவுதுல்லா அவர்களுக்கு வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது நயன்தாராவை விட இரண்டு மடங்கு சம்பளம் அதிகம் வழங்கப்பட்டு இந்த திரைப்படத்தில் கதநாயியா நடித்திருக்கின்றார் கவர்ச்சி நடிகை ஊர்வாசி ரவுதுல்லா என்பது இத்திரைப்படத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயமாகவும் காணப்படுகின்றது ஒரு வாரம் கடந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த திரைப்படமானது மேலும் பல வாரங்கள் கடந்து வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி என் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்